அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமஸ் சேனல். ஃபேமஸ் சேனல் வந்து பஷீரா. இன்றைக்கி நம்ம அழகும் ஆரோக்கியமும் பகுதியில் இப்போ வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம் பார்க்கலாம். அதை விண்டர் ஃபேஷியல், பனிக்காலத்துக்காக எல்லாம் ட்ரை ஆகிடும் ஸ்கின்னெல்லாம், அதுக்காக ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். இது நல்லா தோற்ற பொலிவை கொடுக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, பொட்டாசியம்லாம் உள்ள இந்த வாழைப்பழத்தில். இது வாழைப்பழம் ஃபேஷியல் வந்து நம்ம சாதாரணமாக வீட்லேயே இது நேச்சுரல், எல்லாமே நேச்சுரலில் செய்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஃபேஷியல் கிட்டாகவும் வெளியே கூட கிடைக்கிது காஸ்மெட்டிக் ஷாப்பில், அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும். இப்போ நமக்கு வந்து ஒரு 5 ரூபா வாழைப்பழத்துலேயே இந்த இதெல்லாம் செய்யலாம். இப்போ கிளென்சிங் பண்ணுற பாருங்கள். ஒரு பச்சை பால் எடுத்துருக்கேன் 2 ஸ்பூனு, அதில் வந்து 1/2 ஸ்பூன் வாழைப்பழத்தோட மசிச்ச வாழைப்பழத்தோட இதை போட்டு நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தேன் போட்டிருக்கிறேன். அதில் வந்து மறுபடியும் அதே மாதிரி 1 ஸ்பூன் வாழைப்பழம் கலப்பும், ஓட்ஸு, அரிசி மாவு கலந்துக்கிறேன் நான். இது வந்து ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஒன்றே நம்ம ரிதமிங் ஸ்டெப்பில் போடணும், அதாவது வந்து நான் ஸ்டாப்பாக பண்ணணும் மசாஜ், அதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் தேனில் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், வாழைப்பழம் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா க்ரீம் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நம்ம பண்ணலாம். முதல்ல கிளென்சிங், அப்புறம் ஸ்க்ரப்பிங். இது இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, இது ஸ்டார்ட் பண்ண மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சுட சுட வெந்நீர் வச்சு கொஞ்சம் பெட்ஷீட் போட்டு ஆவி பிடிச்சி ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். இது ரொம்ப அருமையான ஃபேஷியல் பாருங்கள். அடுத்து ஸ்க்ரப் போடுறேன். கிளென்சிங் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்க்ரப் பண்ணுறேன். இது விட்டமின் ஏயில் வந்து உங்களுக்கு கரும்புள்ளி, முகத்தில் உள்ள கரும்புள்ளிங்களை போக்கும். விட்டமின் பியில் வந்து முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி நமக்கு இளமையாக வைக்கும். சுருக்கிறதால முதுமை தோற்றம் கொடுக்கும். அந்த மாதிரி அதில் பண்ணலாம். விட்டமின் இயில் வந்து உங்களுக்கு சூரிய கதிர் வெயில் தாக்கம் ஏற்படாமல் நம்ம உடல் சருமத்தை நம்ம தோலை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கும். இப்போ நம்ம பேக் போடுறது பார்க்கலாம். இதே நம்ம முதல்ல கிளென்சிங் போட்ட பால் பழத்துலேயே நான் மறுபடியும் 1 ஸ்பூன் பழத்தை போட்டு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறேன். இந்த ஃபேஷியல் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே நல்ல இதை தரும். இப்போ முல்தாரி மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் போடுறதுனால ஆண்களும் போடலாம், பிரச்சனை இல்லை. சந்தனம், நல்ல சந்தனம், பியூரான சந்தனம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது வந்து நான் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் போடுறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ, நீங்கள் பால் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, ரோஸ் வாட்டர் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை மற்ற ஜூஸ் எது போட, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி போட்டால் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். இது வந்து ட்ரை ஸ்கின் ஃபேஷியல்னால் நமக்கு க்ளோ கிடைக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஒயிட்னிங் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம உடல் உட்பராமரிப்பு தான் முக்கியம். அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள். இந்த பேக் போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம காய வச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஹோம் மேடாகவே நம்ம பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வர்றேன். தேங்க்யூ.